மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது அதித்தி அப்படின்ற வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸில் வேணு, அவந்திகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸை பிரவீன் சத்தாறு அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த சீரீஸ் ஒரு ஹாரர் ப்ளஸ் சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் எலிமெண்ட்டோட சேர்த்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் மொத்தமாக 6 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே லெஸ் தென் ஹாஃப் அன் அவர் டியூரேஷன். ஒரு குயிக் வாட்சாகவே நீங்கள் வந்து பார்த்துடலாம். இந்த சீரீஸோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச ஒரு ரோடுங்க. அந்த ரோட்டில் யாராவது டிராவல் பண்ணுறாங்க நைட் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டோட லைட்ஸ் எல்லாமே தானாக ஆஃப் ஆயிரும். இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே போக போக வண்டியுமே ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் பேய் துரத்தும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த ரோட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பங்களா இருக்குது. அந்த பங்களாவில் வந்து வேணு வந்து தன்னோட மனைவியோட வாழ்ந்துட்டுருக்காரு. தன்னோட மனைவியால் வந்து நடக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். வேணு வந்து ஒரு ரைட்டராக இருப்பார். அவர் நிறைய பேய் கதைகள் அப்படின்றதெல்லாம் வந்து எழுதிட்டு இருப்பார். அந்த கதையை டைப் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த கதையோட கேரக்டரான அவந்திகா உள்ளே வராங்க. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் இங்கே தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் வந்து அலோவ் பண்ணுறாரு. ஸோ உண்மையிலேயே அவந்திகா யார், எதுக்காக இங்கே வராங்க, ஸோ என்ன மாதிரியான சம்பவங்கள் அதுக்கப்புறம் நடக்குது, கடைசியாக எல்லாருக்கும் என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த சீரீஸோட கதை. இந்த சீரீஸோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது கண்டிப்பாக இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் பிளே அப்படின்னே சொல்லுவேன். அதாவது ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக கடைசி வரைக்குமே வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஆல்சோ ஏகப்பட்ட க்வெஸ்டின்ஸை வந்து எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வேணு ஏன் தன்னோட மனைவியோட தனியாக அங்கே இருக்காரு அப்படின்ற அந்த க்வெஸ்டினில் தொடங்கி, அவந்திகா யார், அங்கே உள்ளே வரக்கூடிய அந்த யூடியூபர் யார், அந்த போலீஸ் ஆஃபீஸர் யார், கடைசியாக இவங்களுக்குலாம் என்ன ஆக போகுது, அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி க்வெஸ்டினாகவே வந்து டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் போகும். அண்ட் இன்ஃபேக்ட் அது மிஸ்டீரியஸாக இருந்துச்சு. அண்ட் அந்த க்வெஸ்டின்ஸ்க்கான அந்த பதில் அப்படின்றது ஒரு மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கலந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் பிரெடிக்டபிளாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் அப்படின்றது அதை எடுத்த விதம் பிரம்மாண்டமாக இல்லை அப்படின்னாலும் அதில் சொல்ல வந்த மெசேஜ் அப்படின்றது ரொம்பவே ஷார்ப்பாக இருந்துச்சு. அந்த மெசேஜ் தான் இன்ஃபேக்ட் இந்த கதையோட தீம் அப்படின்னே சொல்லலாம், பேராசை அப்படின்ற ஒரு விஷயம். அதை பற்றி ரொம்ப நீட்டாகவே வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ இதில் வரக்கூடிய வேணு கேரக்டராக இருக்கட்டும், அவந்திகா கேரக்டராக இருக்கட்டும், ரொம்பவே வந்து மல்டி டைமென்ஷனலாக அமைக்கப்பட்டிருக்கும். அண்ட் நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை ரெண்டு பேருமே கொடுத்துருப்பாங்க. ஆல்சோ இந்த கதைக்குள்ளே வரக்கூடிய ஷார்ட் ஸ்டோரிஸ், ரெண்டு ஷார்ட் ஸ்டோரி வரும். அந்த ரெண்டு ஷார்ட் ஸ்டோரியுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த கதையோட டியூரேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குயிக் வாட்சாகவே நீங்கள் பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கதையில் ஹாரரை ஜென்ரேட் பண்ண விதம் அப்படின்றது பெரிய லெவலில் ஒரு மாதிரி திகிலாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதையில் லாஜிக்கல் ஃப்ளாஸ் அப்படின்றதுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு கேரக்டரும் உள்ள என்ட்ரி கொடுக்குற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப செயற்கைத்தனமாக அமைச்ச மாதிரி இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் உள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் லாஜிக்கலாக வர மாதிரி அமைச்சிருந்திருக்கலாம். ஆல்சோ ஆங்காங்கே கதையிலேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டீ கடைக்காரரோட கேரக்டர் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலான ஒரு இன்க்ளூஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட்டான ஆர்ஆர் அட்டம் அப்படின்னே சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் இந்த சீரீஸ்க்கு 3/5. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.